எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் பிளஸ் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே சிறப்புமிக்க ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தலைவர்களில் ஒருத்தர் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞரான கலைஞர் அவர்கள் இப்போது கலைஞரை பற்றின ஒரு நியூஸ் வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாங்க அதாவது கலைஞருடைய பிறந்த நாள் இனி வந்து தமிழக அரசினுடைய அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த சில சாதனைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய இப்பொழுதைய முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதாவது நின்ற எலெக்ஷனில் எல்லாத்தையும் ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து தலைவர் கலைஞராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட பதிமூணு முறை வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அறுபது ஆண்டுகளாக இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னா நம்மளுடைய தமிழ்மொழிக்கான செம்மொழி தகுதி அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து இடஒதுக்கீடு வாங்கி தந்தது அதாவது இட இடஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்தினது எல்லா சாதியினருமே வந்து அர்ச்சகராக ஆக முடியும் அதே போல் மகளிருக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிற சட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் பட்டியலின மக்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து சமூக நீதி உரிமைகள் அதே போல் உழகவர்களுக்கு வந்து இலவச மின்சாரம் கூட்டுறவு வங்கியில் வாங்கின அந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் வந்து தள்ளுபடி அது மட்டும் இல்லாமல் சென்னை தரமணியில் இன்றைக்கி நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா டைடல் பார்க் அதை உருவாக்குனது அதே போல் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் சிப்காட்டு சிப்கோ தொழில் வளாகங்கள் உருவாக்குனது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நமக்கு நமக்குநாமை திட்டம் அப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அவசர ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு சேவை அறிமுகம் செஞ்சது இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அதுக்கப்புறம் மினி பஸ்களை வந்து கொண்டு வந்தது உழவர் சந்தையை கொண்டு வந்தது கைம்பெண் மறுமண உதவி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உதவி அதே போல் அரசு பணிகளில் வந்து பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அதே போல் இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்தது மகளிர் சுய உதவிக்குழு தந்தை பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் அமைச்சது இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தந்தது உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை பிற்படுத்தோர் பட்டியலில் இணைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் நுழைவுத் தேர்வு ரத்து மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் வழங்கியது அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூலகம் அமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெருமைகள் அவருக்கு இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து இந்த தமிழக அரசு அவரை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கலைஞருடைய நாளை வந்து அரசு விழாவாக அறிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஸோ அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் திரைத்துறையிலையும் வந்து சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு பெருமைகளை கொண்ட ஒரு தலைவருக்கு சிலையும் வந்து நிறுவப்படும் ஜூன் மூணாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் வளாகத்தில் ஜூன் மூணாம் தேதி அன்னைக்கு நிறுவப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் ஜூன் மூணு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது தேங்க்யூ